நீலகிரி மாவட்டம் முழுவதும் இரண்டாவது அலை கொரோனா தொற்று தற்போது வேகமாக பரவி வருகிறது இதன் காரணமாக மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் அரசியல் கட்சியினர் அரசுத்துறை அலுவலர்கள் காவல்துறையினர் மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் என்று பல்வேறு துறையினரும் பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக உதகையை அடுத்துள்ள எல்லநெல்லி பகுதியில் அப்துல் கலாம் கனவு அறக்கட்டளையின் நிர்வாகி ஷாதிக் தலைமையில் டாக்டர் ஏ பி ஜே கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளையினுடைய ஆதரவற்றோர் இல்லத்தின் நிர்வாகி தஸ்தகிர் முன்னிலையில் ஆயிரம் முகக்கவசங்களும் கபசுர குடிநீரும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் என்று அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விடியல் தன்னார்வ அமைப்பின் நிறுவன தலைவர் டாக்டர் டி எஸ் லாரன்ஸ் மற்றும் அதன் நிர்வாகிகள் முன்னாள் நகரமன்ற தலைவர் திருமதி சத்யபாமா ஆரமன் தொலைக்காட்சியின் நிறுவனர் ரமணா சுரேஷ் செங்கை பத்திரிகையாளர் சங்கத்தின் பொருளாளர் ஃபருக் அன்பால் அரவணைப்போம் நிர்வாகி ஆயிஷா சித்த மருத்துவர் சாஜி வழக்கறிஞர்கள் ரஞ்சனி விஜயகுமார் நீலகிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் ரஞ்சித் உட்பட சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனா்